Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போறோம். சோ வீடியோ போடுறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி ஓணம். சோ இன்னைக்கு காலையில வந்து chicken tandoori மத்தியானத்துக்கு பண்ணலாம்னு சோ காலையிலே chicken leg piece எல்லாம் எடுத்துட்டு மேரினேஷன் பண்ணி வச்சிருக்கேன். சோ இந்த வீடியோவை நான் எடுக்க முடியல. கூடிய சீக்கிரமே நம்ம சேனல்ல ஷேர் பண்றேன். சோ நீங்க எப்போ சுட போறீங்களோ அப்போ மட்டும் அந்த லெக் பீஸை எடுத்தால் போதும். அப்போதான் நமக்கு அந்த தந்தூரி டேஸ்ட், அதாவது அந்த மேரினேஷன் டேஸ்ட் உள்ளே இறங்கும் சிக்கனுக்குள்ளே. அதுக்கப்புறம் வெஜிடேரியன்ஸ்க்கெல்லாம் நான் வந்து பீட்ரூட் பொரியல் செஞ்சேன். இந்த ரெசிபி கூட என்னால் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஓணம் ஸ்பெஷல் செக்க அல்வா, அதாவது பழாப்பழம் அல்வா செய்யலான்னு. ஸோ இன்னைக்கு நான் ஒரு கப் பழாப்பழம் எடுத்திருக்கேன். அது வந்து மிக்சியில் நல்லா வந்து ரெண்டு பல்ஸ் மூணு பல்ஸை விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஸோ ஒரு கப் பழாப்பழம் பேஸ்ட்டுக்கு ஒரு கப் வெல்லம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய்யை ஹீட்டான பேனில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு அடுப்பில் நான் வந்து ஒரு கப்பு அந்த வெல்லம் சேர்த்துக்கிட்டேன். அரை டம்ளர் தண்ணி ஊற்றணும். அந்த வெல்லமும் அந்த தண்ணியும் கலந்தால் மட்டும் போதும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஹீட்டான நெய்யில் நான் வந்து பழாப்பழம் பேஸ்ட்டை சேர்த்துருக்கேன். ஸோ இந்த பழாப்பழம் பேஸ்ட் வந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மிக்சரை நீங்கள் கலந்துக்கோங்க. ஸோ 5 நிமிஷம் கலந்ததுக்கு பிறகு நீங்கள் வெல்லம் அந்த பாகு வந்து நல்லா வடைகட்டி நீங்கள் இதில் ஊற்றணும். ஸோ வெல்லம் வந்து உங்கள் இனிப்பு பொறுத்து, அதாவது பலாப்பழமோட இனிப்பு பொறுத்து நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போது ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா பலாப்பழம் நீங்கள் ஒரு கப்பு சேர்த்துக்கலாம். இப்போது சுத்தமாகவே இல்லைன்னா 1.5 கப் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், வெல்லம் பாகெல்லாம் ஊற்றி நல்லா வந்து ப்ரௌனிஷ் கலரில் ஆயிடுச்சு. நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் செய்கிறது தான் நல்லது, இதனால் அடி பிடிக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் உங்கள் விருப்பம் சேர்த்துக்கலாம். நீங்கள் முந்திரி பருப்பை நல்லா வறுத்து நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம் அல்வாவில். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒட்டாமல் நெய்யெல்லாம் மிதக்கி வந்திருக்கு. ஸோ நெய்யை அளவாலாம் சொல்ல முடியல, ஆனால் ஒட்டாமல் பதத்துக்கு வர வரைக்கும் நீங்கள் நெய் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த ரெசிபி சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. பழாப்பழம் இனிப்போடு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸுங்க, இன்றைக்கி நாங்கள் எல்ஜி ஃப்ரிட்ஜ் வாங்கியிருந்தோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து டாமினோஸில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். சீஸ் பர்ஸ் பீஸா, மெக்சிகன் க்ரீன் வேவு, அதுக்கப்புறம் கார்லிக் சீஸ் ப்ரெட்டு, அதுக்கப்புறம் ப்ரௌனி சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு, சீஸியாக நல்லா இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு ஒரு க்ரீட்டிங் கார்ட் மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். க்ரீட்டிங் கார்ட் ஃபுல்லாக எல்லாம் எடுக்கலை, பாதி தான் எடுத்துக்கேன். ஸோ ஒரு ப்ரிண்டட் ஷீட்ஸ் இப்போது மார்க்கெட்லலாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ப்ரிண்டட் ஷீடோட நான் வந்து உள்பக்கம் வந்து ஏ4 சைஸ் ஷீட் ஒயிட் கலர் பேப்பரில் வந்து ஒட்ட வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த ஃபெவிஸ்டிக்கோடு ஒட்ட வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பஞ்சிங் மிஷின் வச்சு நான் வந்து 2 ஹோல்ஸ் போட்டிருக்கேன். ஸோ 2 ஹோல்ஸ் பஞ்சிங் மிஷினோட போட்டிருந்தேன். அங்கே ராக்கி கட்லான்னு போட்டிருந்தேன். வித்தியாசமாக நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்ல. ஸோ அந்த ப்ரிண்டட் ஷீட்ஸில் பர்பிள் கலரில் பூ இருந்துச்சு. ஸோ பர்பிள் கலரில் கிளிட்டர் ஷீட்ஸ் வந்து நான் ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் அந்த ராக்கிக்கு நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஹார்ட் வந்து நீங்கள் இப்போ பாருங்கள், என்னால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல. ஸோ ஹாப்பி ரக்ஷாபந்தன் அக்கான்னு போட்டு கீழே ஒரு ராக்கி, அதுக்கப்புறம் கட்டுறதுக்கு ஒரு ராக்கின்னு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பிரதர் சிஸ்டர் பாண்டிங்னு போட்டு நான் என்னோடய அக்கா வந்து உலகத்துலேயே சுற்றி காமிக்கிற மாதிரி அந்த மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எங்கள் அக்காவுக்கு சாப்பாடுனா பிரியாணினா ரொம்ப பிடிக்கும், அதனால் பிரியாணி பாட்டு அதுக்கப்புறம் லெக் பீஸு ஆம்லேட்டெல்லாம் போட்டு
பிரியாணி பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்ல தேங்க்யூன்னு போட்டு கார்டை எண்ட் பண்ணியிருக்கேன். இந்த க்ரீட்டிங் கார்டில் ஹாப்பி ரக்ஷாபந்தன் மெயின்லியாக செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பெஸ்ட் சிஸ்டர் இன் தி வேர்ல்டுன்னு ஒரு ராக்கி அவங்களுக்கு கட்டலான்னு, இதுதான் என்னோடய யூனிக் ஐடியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.